Hello friends, welcome to AB's family channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து அதிரசமும் முறுக்கும் செய்ய போறாங்க. அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அதிரசம் மாவு வந்து அம்மா வந்து ஊற வச்சு கொடுத்தாங்க. நான் மில்லுல போய் அதிரசம் அரைக்கிறதுக்கு என்ன ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல அரைச்சிட்டு வந்தேன். அம்மா வந்து வெள்ளை பாகெல்லாம் எடுத்துட்டு இதை வச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோடனே நல்லா ஊறிடுச்சு. ஊறினோடனே இது மாதிரி அதிரசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா வந்து இந்த மாதிரி அதிரசம் அவங்க சுட்டு சுட்டு போடுறாங்க. பாட்டி வந்து அந்த அதிரசத்துலேருந்து எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் சின்ன குழந்தைகளெல்லாம் இருக்கும்போது அம்மாவும் பாட்டியும் தான் இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்வாங்க. பெரிய பெரிய குடத்தில் அண்டாலெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. பண்டிகைக்கெல்லாம் செஞ்சு வைக்கும்போது நாங்கள் வந்து போகிறப்போ வரப்போல்லாம் இந்த மாதிரி அதிரசத்தை எடுத்து சாப்பிடுவோம். ஸோ பண்டிகைனாலே எங்கள் வீட்டில் வந்து அதிரசம், முறுக்கு, அப்புறம் போலி, எங்கள் இதில் வந்து ஒப்பிட்டுன்னு சொல்லுவாங்க, இது மூணுமே கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கும் அதிரசம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதிரச மாவு வந்து எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு வேணுன்றப்போ எடுத்துகிட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவாங்க. அது காலியாகிறப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதிரசம் சுட்டு கொடுப்பாங்க. பாப்பாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பிடும்போது. இது வந்து யுவி குட்டி அதிரசத்தை சாப்பிட்டுருக்காரு. இது வந்து பவிஷ். இது வந்து பவி குட்டி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாரு அதிரசத்தை. பாப்பாங்க மூணு பேருக்கும் அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து அடிக்கடி செய்வாங்க இது. அடுத்து அம்மா வந்து முறுக்கு சுட்டுறாங்க. முறுக்குக்கும் அதே மாதிரி தான். அம்மா வந்து அரிசி, பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு வறுத்து கொடுத்துருவாங்க. நான் போய் மில்லில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவேன். அரைச்சிட்டு வந்தோன்னு அம்மா வந்து தேங்காய் பால், வெண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா பனஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதிரசம் சுடுவாங்க. அம்மா வேறு ஒரு முறுக்கச்சில் சுட்டு பார்த்தாங்க. அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால இந்த முறுக்கச்சி மாற்றிட்டு இதை சுடுவாங்க. டேஸ்டா இருக்கா? பெரிய பையன். யாரு செஞ்ச முறுக்கு? அவ செஞ்சாங்களா? ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ் கிளம்புறாங்க. அதனால எப்பவுமே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மேண்டிட்டரி. மிக்சர், முறுக்கு, அப்புறம் அதிரசம், அப்புறம் வந்து வீட்டில் செஞ்ச சாம்பார் தூள். அக்கா வந்து இது சாம்பார் தூள் அரைச்சி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து போலி, இதுவும் அம்மா செஞ்சது தான். அப்புறம் வந்து நேந்திரம் சிப்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஎஸில் இதெல்லாம் கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்காதுல்ல. எப்போ இவர் யூஎஸ் கிளம்பும் போதும் அம்மா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் அவர் ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃப்ளைட் ஏற்றி விட்டு ஆதர்ஷ் வந்து ஹோட்டலில் போயிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஹோட்டல் போகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நன்றி, வணக்கம்.